இன்டெக்ரல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி ஆப்ரேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்ல இன்டெக்ரல், கடைசியில நியூமரேட்டர்ல டிஎக்ஸ். ஐ நேம் கொடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 இன்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் பை 9x ஸ்கொயர். எப்படி எழுதலாம், 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மெட், இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த பொட்டி கொடுக்கறதா எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அந்த பொட்டி கொடுக்கறதா ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பில் செகண்ட் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2a log மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. இங்கே பாருங்க டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ், எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்கொயர் கீழே எக்ஸ் தான் இருக்கும்னு பாருங்க, டிக்கு அப்புறம் எக்ஸ் இருக்குது, எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் கீழே எக்ஸ் தான் இருக்கும்னு, இல்லை எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x. அப்போ அதை எக்ஸாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எஸ், எக்ஸாக ட்ரீட் பண்ண முடியுது. ஏன்னா இன்டகிரலில் எதை எக்ஸாக ட்ரீட் பண்ணுறோமோ அது லீனியராக இருக்கும்னு. அந்த 3x, நான் ஸ்கொயர் பற்றி பேசலை பாருங்க, ஸ்கொயர் கீழே இருக்கிற எக்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸ்கொயர் கீழே இருக்கிறது 3x, 3x-னா 3x பவர் 1 அர்த்தம். அப்போ எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1, டிகிரி 1, அப்படின்னா லீனியர். அதை தாராளமாக எக்ஸாக ட்ரீட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு ஏ. ஏங்கிறது என்னது, 2 லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுங்கிறது 3x மைனஸ் ஏங்கிறது 2 பை எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸுங்கிறது 3x பிளஸ் ஏங்கிறது 2 பிளஸ் சி. இதோட முடிஞ்சா கிடையாது, எதை எக்ஸா ட்ரீட் பண்ணமோ அதில் எக்ஸோட கோஎஃபிசியன்ட் தூக்கி டினாமினேட்டர்ல எழுதணும். எக்ஸோட கோஎஃபிசியன்ட் என்னது, 3, அப்போ பை 3, 3-னா 3/1 அர்த்தம். அது மேலே வர்றப்போ 1/3 ரெசிப்ரோக்கல் ஆயிரு. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 × 1 1/2 2 4 4 3 12 லாக் மாடுலஸ் 3x மைனஸ் 2 பை 3x பிளஸ் 2 பிளஸ் சி.